Hi, welcome to my channel Learn So Easy Through Tamil. இன்னைக்கு நம்ம footnote எப்படி எழுதுறது அப்படின்றத தான் வீடியோல பார்க்க போறோம். இது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த ஒரு டவுட். அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் MS Word ஓபன் பண்ணிக்கங்க. சோ உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு ஆர்டிகிளை வச்சு எப்படி footnote எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் ஓபன் பண்ணிக்கலாம். கூகுள்ல போய் ஒரு ஆர்டிகிள் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஏற்கனவே ஒரு டைப் பண்ணியிருக்கேன் என்னோடய பேர். இது வந்து என்னோட ஆர்டிக்கல் தான், ஸ்டடி ஆன் ஆக்குபேஷனல் ஸ்ட்ரெஸ் சிம்டம்ஸ் அமங் ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஜேர்னல் நேம், டைட்டில், ஆத்தர் நேம், வால்யூம் நம்பர், கொஞ்சம் டிம்மாக தெரியும் இந்த இடத்துல, வால்யூம் நம்பர், இஷ்யூ நம்பர், மந்த் அண்ட் இயர் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஃபுட் நோட் எழுதுறது, அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு அப்ட்ராக்டாக மட்டும் ஒரு பேராகிராஃப் வேணும் இல்லையா நமக்கு ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் எழுதுறதுக்கு. ஸோ அதுக்காக இந்த அப்ட்ராக்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது இட்டாலிக்கில் இருக்குது, சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து ஆர்டிக்கிள்க்கு டைம்ஸ் நியூ ரோமன் தான் யூஸ் பண்ணோம். 12 ஃபான்ஸ் எப்பவுமே அதுதான் யூஸ் பண்ணோம். 12 ஃபான்ஸ் அண்ட் தென் 1.5 inches. ஓகேங்களா? அண்ட் தென் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ இதை இந்த அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஃபஸ்ட்டு வாட்டியே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அலைன்மெண்ட்ஸ். அண்ட் தென் இது கொஞ்சம் டிம்மாக இருக்குது, பிளாக் கலர். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபுட் நோட் கொடுக்கணும் இல்லையா? ஸோ இந்த ஃபுல் ஸ்டாப் முன்னாடி ரெஃபரன்ஸ் போயிட்டு இன்சர்ட், அதாவது ரெஃபரன்சஸில் இன்சர்ட் ஃபுட் நோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல வச்சு கர்சர் பண்ணுறீங்களோ அங்கே 1 அப்படின்னு வந்துடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் அப்படியே கண்டினியூஸாக, இப்போ உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிலீட் பண்ணாலும் உங்களுக்கு கண்டினியூஷனாக தான் நம்பர் இருக்கும். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நீங்கள் ஒரு 100 ரிவ்யூ அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதனா தேவையில்லைன்னு இப்போ நீங்கள் நடுவில் இடையில நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா அது அப்படியே கண்டினியூட்டியாக தான் போகும். உங்களுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம், நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. அது நமக்கு ஒரு இந்த அட்வான்டேஜ். ஸோ உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இங்கே கர்சர் வச்சுட்டு நம்ம உங்களுக்கு தெரியும் ஏபிஎஸ் டேயில் ஃபஸ்ட்டு ஆத்தர் நேம் அடிப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆத்தர் கமலாதேவி எம், அண்ட் தென் செகண்ட் ஆத்தர் கிருஷ்ணன். ஸோ நம்ம இங்கே டைப் பண்ணிடலாம். ஸோ கமலாதேவி ஜாயிண்டாக இருக்குது. ஸோ அதனால் ஃபுல்லாகவே நான் அடிச்சிடுறேன். இப்போ தனித்தனி நேமாக இருக்குது, கமலா தனியாக, தேவி தனியாக தான். தேவி கமா கே டாட் எம் அப்படி தான் நம்ம போட்டிருப்போம் இல்லையா? இப்போ கமலாதேவி ஒன்றா இருக்கனால கமலாதேவி கமா இனிஷியல் எம் டாட் கமா அண்ட் கிருஷ்ணன், அவருக்கும் ஒரே நேம். ஸோ கிருஷ்ணன் கமா ஏ, ஏக்கு அப்புறம் ஒரு டாட், அப்புறம் ஒரு ஸ்பேஸ், ஓப்பன் ப்ராக்கெட். உங்களுக்கு அங்கே இயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ June 2019 நம்ம இயர் மட்டுமே போட்டால் போதும். 2019 அகெயின் டாட் ஒரு ஸ்பேஸ். இப்போ நீங்கள் டைட்டில் காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுறது என்னென்னா, எப்போவுமே வந்து டைட்டிலில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான் கேப்ஸில் இருக்கணும் ஏபிஎஸ் ஸ்டைலில். பட் இங்கே வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு, ஸோ ஈச் வேர்டு வந்து உங்களுக்கு கேப்ஸில் இருக்குது. ஸோ எல்லாமே லோயர் ஸ்டைல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஏ மட்டும் கேப்ஸ், மற்றது எல்லாம் நமக்கு வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நமக்கு டைட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜேர்னல் நேம். ஜேர்னல் நேம் யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஸோ இதை நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ யூரோப்பியன் ஜேர்னல் இது மட்டும் நமக்கு இட்டாலிக்கில் இருக்கணும். ஸோ இட்டாலிக், இது வந்து எல்லாமே வந்து ஸ்டார்டிங் வந்து நமக்கு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம்.
ஈரோப்பியன் ஜேர்னல். ஸோ நம்ம ஃபுல்லாகவும் அடிக்கலாம், இல்லை நான் இப்போ உங்களுக்காக நான் வந்து வெறும் ஈரோப்பியன் ஜேர்னல் மட்டும் போடுறேன். ஈரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ், நான் ஈரோப்பியன் ஜேர்னல் மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா வால்யூம் நம்பர், அதுக்கு நீங்கள் இட்டாலிக் இருக்கக்கூடாது, நீங்கள் ஃபுல்லாக தான் அடிக்கணும். ஓகே, நீங்கள் கன்ஃபியூஷன்ஸ் ஆகக்கூடாது. யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ்னால் தான் அடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நான் அடிச்சிடுறேன், ஏன்னா நீங்கள் மறுபடியும் யூரோப்பியன் ஜேர்னல் போடக்கூடாது, ஃபுல்லாக தான் அடிக்கணும். யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ். ஸோ இதில் நான் வந்து ஈச் லெட்டருக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு கேப்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே கமா தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இட்டாலிக்கை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வால்யூம் நம்பர் நமக்கு இங்கே வால்யூம் நம்பர் 7, இஷ்யூ நம்பர் 6. ஸோ வால்யூம் 7, இஷ்யூ நம்பர் 6, ப்ராக்கெட்டில் கொடுக்கணும், அகெயின் கமா. இப்போ பேஜஸ், இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது எத்தனை பேஜஸ்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் ஆர்டிக்கல் டவுன்லோட் பண்ணல. ஸோ சும்மா எக்ஸாம்பிள் 17, பேஜ் நம்பர் 17 to 25. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ டிஓஐ இருந்துச்சுன்னா நம்ம டிஓஐயும் இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஆர்டிக்கல் ஓட ஃபுட் நோட் நீங்கள் இப்படி தான் எழுதணும். இதில் ஃபுட் நோட்டில் நீங்கள் தான் ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே என் நோட்டுக்கு வந்து இங்கே நம்ம ரெஃபரன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ பிப்ளியோகிராஃபியில் போய் நம்ம டைப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கே பண்ண முடியாது. ஃபுட் நோட்டுக்கு நம்ம டைப் பண்ணி தான் ஆகணும். என் நோட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஏபிஎஸ் ஸ்டைல் போட்டு பிப்ளியோகிராஃபியை வந்து அப்படியே இன்சர்ட் பண்ணிட்டு போகலாம். பட் ஃபுட் நோட்டுக்கு நம்ம இப்படி தான் கேர்ஃபுல்லாக பார்த்து டைப் பண்ணணும். ஸோ இப்போ அதே மாதிரி செகண்ட், இப்போது எக்ஸாம்பிள் நான் இதையே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே ஃபுல் ஸ்டாப்புக்கு முன்னாடி இப்போ அடுத்த ஃபுட் நோட்னா, இப்போ நான் இப்படி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 2, இங்கே பார்த்தீங்களா இங்கே 2 வந்துடும், அடுத்த ஃபுட் நோட் வந்துடும். இப்போ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும், மறுபடியும் நமக்கு அது வராது. ஸோ இங்கே பாருங்கள் 2 இருக்காது. ஸோ உங்களுக்கு ஃபுட் நோட் இந்த மாதிரி இடையில நீங்கள் எதனால் டெலீட் பண்ணிங்கன்னா கூட ஃபுட் நோட் போயிடும். ஸோ நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இயர் வைஸ் நீங்கள் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணும் போது கூட நீங்கள் மேலே கீழே கூட நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்பயும் வந்து உங்களுக்கு அழகாக ஃபுட் நோட் வந்து நம்பர் வந்து அதே மாறிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை போல்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ நான் இதுக்கு போல்டு பண்ணிட்டேன். ஓகேங்களா? எனக்கு இது மேலே வரணும். இந்த பேராகிராஃப் போல்டு பண்ணியிருக்கிறது எனக்கு மேலே வரணும், போல்டு இல்லாதது கீழே வரணும். ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் எனக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், Shift+Alt ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப் ஏரோ இல்லை டவுன் ஏரோ, உங்களுக்கு மேலே போகணுமா இல்லை கீழே வரணுமா அப்படின்னா நீங்கள் Shift+Alt அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப் ஏரோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா மேலே போயிடும். இல்லை உங்களுக்கு டவுன் ஏரோ வேணா கீழே. ஸோ உங்களுக்கு எந்த ஏரோ வேணுமோ அந்த நேவிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப் ஏரோ டவுன் ஏரோ. ஸோ Shift+Alt இதை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஃபுட் நோட் எழுத முடியும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் எழுத முடியாது, நம்மளே தான் மேனுவலாக ஆர்டிக்கலை பார்த்து பார்த்து எழுத முடியும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.